கேஜிஎஃப்ல எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தங்கம் வந்து விஜய் தயாரிப்பாளருக்கும் பிரசாந்துக்கும் யாஷுக்கும் வந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். இட்ஸ் இது அதான் இட் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து உண்மையிலே யூ நீட் அ விஷன். இந்த விஷனில் வந்து சச் அ லவ்லி விஷன் இஸ் தீஸ் காட் த டைரக்டர்ஸ் காட் அ பிரில்லியன்ட் விஷன் அண்ட் கிளாரிட்டி ஆன் த விஷன் அண்ட் யூ நீட் அன் ஆக்டர் லைக் ஹிம் டு கிவ் அப் 2 இயர்ஸ் ஆஃப் யர் கெரியர். 2 இயர்ஸில் அவர் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருக்கலாம், பட் கிவிங் ஹிஸ் என்டையர் டைம் ஃபார் ஒன் பர்டிகுலர் ஃபில்ம்ன்றது அது நிறைய ஆக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ப்ரொடியூசர் மேலேயும் டைரக்டர், முக்கியமாக டைரக்டர் மேலேயும். இந்த டீம் வந்து 1000 டேஸில் சம்மன் சைட் ஆல்மோஸ்ட் 1000 டேஸ் யூ பின் ட்ராவலிங் இன் அ ஃபிலிம், அட் இஸ் அமேசிங். ஏன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமும் கேஜிஎஃப், மறுபடியும் தூங்கும் போதும் கேஜிஎஃப். ஐ நோ வாட் த டைரக்டர் வில் பி கோயிங் த்ரூ டு டெலிவர் திஸ் பேபி. இட்ஸ் டைம் அண்ட் ஐ திங்க் யூ கோனோ டெலிவர் கில்லர் ஃபிலிம் அண்ட் ஈஸ் ஐம் வெயிட்டிங் ஃபார் யஷ் டு கோ பேன் இண்டியா, ஜஸ்ட் லைக் ஹவு ஹீ டிசர்வ்ஸ் டு கோ பேன் இண்டியா. இட்ஸ் டைம் ஹீ ஜம்ப்ஸ் அவுட் ஆஃப் எம்ஜி ரோட் அண்ட் பெங்களூர் அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு பி ஆன் த குளோபல் மேப். ஐம் தட்ஸ் த ரீசன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் கம் டுகெதர், பிகாஸ் வேறு எந்த படத்துக்கும் இது பொருந்தாது. இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் இந்த மாதிரி படத்துக்கு தான் தேவை. இது தேவைன்னு நான் யஷுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக தமிழ்லையும் விட்டுறாத, ஏன்னா இட் இஸ் லைக் அ ஃபிலிம் விச் கேன் பி வாட்ச் பை எவ்ரி ஒன். கண்டென்ட் நல்லா இருந்தால் லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கும் பெருமை, விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் எல்லாருக்கும் பெருமை. இது அதான் 21st அன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், எல்லோருக்கும் தெரியும் இது எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுது.